வணக்கம் நேர்களே, தினாலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் நாளுக்கு நாள் இந்த பயண தடை தொடர்பில் ஒவ்வொரு செய்திகள் ஒவ்வொரு விதமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நாளிலும் நாங்கள் பேசுவதற்கு பல விடயங்கள் இருந்தாலும் முதலில் இந்த பயண தடைக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது தொடர்பில் முதலில் பார்த்துக்கொண்டு அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். முதலில் இந்த பயண தடை தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால் நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று மற்றும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் நடமாட்ட தடை விதிக்கப்படுமா என்பது குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தற்போதைய கொரோனா பரவல் சூழ்நிலையில் நாட்டை முடக்குவதற்கோ அல்லது நடமாட்ட தடை விதிப்பதற்கோ தயாரில்லை என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்திருக்கின்றார். அனுராதபுரத்தில் நேற்று சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் சன்ன ஜெயசுமன இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய சூழலில் நாட்டை முடக்குவதற்கான தேவை இல்லை என்றும் கொரோனா பரவலில் பாதுகாப்பை பெற்றுக் கொள்வதற்கு செயலூக்கி தடுப்பூசியை பெற்றுக் கொள்வது அவசியமாகும் என்றும் சன்ன ஜெயசுமன இதன் போது தெரிவித்திருக்கின்றார். ஆகவே மக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை. நாடு தற்பொழுது முடக்கப்படுவதற்கான எந்த சாத்தியக்கூறுகளும் தற்போதைக்கில்லை. அது ஒரு புறமை கட்டும் அந்த விடயங்கள் இருக்கின்ற பொழுது இந்த மின்சாரத்துறை தொடர்பிலும் நாங்கள் கட்டாயமாக பேசிக்கொள்ள வேண்டும். மின்சாரத்தை துண்டிப்பது தொடர்பில் நாளைய தினம் தீர்மானிக்கப்படும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் பொழுதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தின் அளவுக்கேற்ப பரிந்துரைகள் முன்வைக்கப்படும். இதற்குமே தரவுகள் சேகரிக்கப்பட்டு தீர்மானம் மேற்கொள்ளப்படும். மின் உற்பத்தி தேவையான மூலப்பொருட்களின் அளவு, மின்சாரத்திற்கான தேவை மற்றும் விநியோகம் என்பவற்றின் அளவுகள் கவனத்தில் கட்டாயமாக கொள்ளப்படும். இதற்கமையவே மின்சாரத்தை துண்டிப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் சுமார். ஆகவே மக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என்கின்ற விடயத்தையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு, அதே போன்று கம்பஹாவில் மிக சோகம் தரக்கூடிய ஒரு சோக சம்பவம் ஒன்று நாளில் இடம்பெற்றிருக்கிறது. துயர சம்பவம் ஒன்று கம்பஹாவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தந்தையும் மகளும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் அம்பா அஸ்கிரிய வல்புல பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இவ்விபத்து குறித்து தெரிய வருவது மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பவுசர் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து சம்பவத்தில் ஹம்பகா உக்கல்புட பிரதேசத்தைச் சேர்ந்த 6 வயதான சிறுமி மற்றும் 42 வயதுடைய தந்தையை உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றதே நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உயிர் என்பது ஒரு விலை மதிப்பெற்ற பொருள். ஆகவே நாங்கள் விபத்துக்களை இயன்றளவு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல வேகத்தையும் நாங்கள் இயன்றளவு கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இவைதான் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கியமான செய்தி குறிப்புகளாக இருக்கின்றன. குறிப்பாக எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் மிக விரிவான செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்கிற விடயத்தை கூறி, அதே போல இந்த தடுப்பூசியையும் நாங்கள் கட்டாயம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மாதம் இறுதி 30ஆம் தேதி முதல் இந்த தடுப்பூசி அட்டையானது கட்டாயமாகப்படுகிறது. தடுப்பூசி அட்டை இல்லாமல் வெளியே செல்பவர்கள் அதாவது தண்டப்பணத்திற்கு அதாவது குற்றத்துக்குரிய செயலாக கருதப்பட்டு போலீசாரினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மக்கள் மிக விரைவாக உங்களுடைய கொரோனா தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற விடயத்தை கூறி நானும் விடைபெற்று செல்லப் போகிறேன். விடைபெறும் நானும் சது தொடர்ந்து உலக தமிழர்களின் உண்மைக்குள்ளான T20 தமிழுடன் நினைந்திருங்கள். வணக்கம்.